ஏபிஎஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். சும்மா ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் மாதிரி அடிக்கிறேன். வண்டி சுத்தமாக ஃபஸ்ட் இல்லை 43 போகுது, 60. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மள்ட்ட எந்த வண்டி இருக்குன்னா MT15 version 2 BS7 புதுசாக 2023 எடிஷன் வந்துச்சு இல்லை, அந்த மாடல் தான் இன்றைக்கி நம்ம ஓட்டுறோம். இந்த வண்டியில் புதுசாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, version 2 ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2023 BS7 சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க, அதே version 2. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அது version 2 அவங்க கொடுக்காம தனியாக 4000 ஹைக் பண்ணி இப்போ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி வந்து பிளாக் கலர் வண்டி, ஆரஞ்சு கலர் அலாய் இருக்கும் இதில். அப்புறம் வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்படா நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறீங்களோ ஆன் ஆயிரும். நீங்கள் ஆஃப் பண்ணுறனால ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த இதில் சுவிட்சிலே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் எப்போலாம் ஆன் பண்ணுறீங்களோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆயிரும். இங்கே பாருங்கள், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொன்னால இந்த ஆன் இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணாலும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும் ட்ராக்ஷன். இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கனால உங்களால் டக்குன்னு வீலிங்கு எதுவுமே அடிக்க முடியாது. இப்போ வீலி வண்டி பாப்பப் ஆகாது. இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இப்போ எப்படின்னா, ஒரு சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சின்ன ரோட்டில் போயிட்டுருக்கும் போது இந்த சைடு கார் வருது, இந்த சைடு கார் வந்தோன்னா நீங்கள் இப்படி நவுறும் போது இங்கே ஃபுல்லாக மண் கொட்டி கிடக்கு. அந்த மண்ணில் ஏற்றுறீங்கன்னா அப்போ அந்த மண்ணில் டயரு ஸ்கிட் ஆகும் பார்த்தீங்களா. இந்த ஸ்கிட் ஆகிறது இது ஆகாது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் இருந்துச்சுன்னா. அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, ஆனால் நிறைய பேர் யூஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகுது, ஒரு சில டயத்தில் ஒரு சில பேருக்கு இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே ஃபீச்சர்ஸ் வந்து R15 V4 இருக்குது, R15 M இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. அப்புறம் FZ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த FZ X ஒரு மாடல் இருக்குல்ல, அந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த மூணுத்துலேயுமே வந்துருச்சு இந்த ஃபீச்சர். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே இந்த வண்டியோட சவுண்டும் இந்த வண்டியோட ஒரு பொசிஷன் தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அழகாக சின்னதாக இருக்குது, கைக்கு அடக்கமாக. இப்போ டிராஃபிக்லேயும் சரி எல்லா பக்கமும் சரி பூந்து பூந்து போகலாம். இந்த வண்டியில் பிடிக்காத ஒரு விஷயம்னா பின்னாடி உட்காந்துட்டு வரது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் இந்த வண்டி எப்போ எடுத்தாலும் நான் மட்டும்தான் ஓட்டுவேன். சீட்டு சின்னதாக இருக்குதுங்கிறது உங்களால் ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. R15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக குமிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், அதில் லைட்டாக பெயின் வரும், பேக் பெயின், ஹேண்ட் பெயின், எல்லா பெயினுமே வரும் உங்களுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அந்தமாதிரி எந்த ஒரு பெயினும் இல்லை, நேக்கடு ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாகவுமே இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் பில்லியனுக்கு மட்டும்தான் இந்த வண்டியில் கம்ஃபர்ட் கிடையாது, மற்றபடி ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த எமகால எனக்கு பிடிச்சது இந்த வண்டியோட இன்ஜின் தாங்க. இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, கியர் பாக்ஸும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. கியர் போடுறது, ஒவ்வொரு கியர் போடுறதும் அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. போடுறதே எனக்கு தெரில, ஃபீல் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகுது, போடுற அந்த ஒரு இதே ஃபீல் ஆகலை எனக்கு. காலை வச்சோடனே அப்படியே கியர் விழுந்துருது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த வண்டி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மைலேஜ் 45+ கொடுத்துரும் அப்படின்னு தான் ப்ரோ சொல்கிறாங்க. அவங்க தான் வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆச்சு? வண்டி எடுத்து 2 மந்த்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 2 மந்த்ஸு 4375 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. அந்த இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க அவங்களுக்கு 45+ தான் 1 மைல் தருது, அது கீழே குறையவே மாட்டேங்குதுங்கிறாங்க. அவங்க நல்லா ஓட்டுறனால ஒரு மிட்ரேஞ்ச் ஆர்பிஎம்லேயே ஓட்டினா அந்தளவுக்கு தருது. இந்த வண்டியில் ஒவ்வொரு கியருக்கும் டாப் ஸ்பீட் எவ்வளோ? ஃபஸ்ட் இல்லை 43 போகுது, 60. லுக்கில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, ஆரஞ்சுக்குள்ள அலாய் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி சேம் 155 cc லிக்யூட் கூல்டு 4-valve இன்ஜின் அதே தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் என்ன நடந்து டயரும் சேம் சைஸ் தான், 140 mm தான். பேக் டிஸ்க் 220 mm, அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் உங்களுக்கு 282 mm வருது. மற்றபடி எதுவும் வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை இந்த வண்டியில். ஏபிஎஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் ஏபிஎஸ். உங்களுக்கு ஏபிஎஸ் இந்த ரவுண்டாக சின்னதாக இருக்குல்ல, லாஸ்ட் போன வெர்ஷனில் அந்த இது இருக்காது. இந்த இதில் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு, வேறு எதுவுமே சேஞ்ச் ஆக வேறு எதுவும் பண்ணலை.
அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போது எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் கரெக்டாக 1000 வந்துச்சுன்னு சொன்னாங்க. செகண்ட் சர்வீஸு 1200 ஏதோ வந்துச்சுருந்தாங்க. ரெண்டு சர்வீஸுமே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. 5000 கிலோமீட்டர் ஓட போது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல வண்டியில். ஜென்ரல் சர்வீஸ், நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 60-50 அந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கேன். இப்போ நார்மல் ஏபிஎஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வண்டி பிரேக் அடித்த வேகத்துக்கு வண்டி அப்படியே டயர் பின்னாடி ஸ்கிட் ஆகும். இப்போ ஏபிஎஸ் இருக்கனால சும்மா ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங் மாதிரி அடிக்கிறேன். வண்டி சுத்தமாக கொஞ்சம் கூட வண்டி பின்னாடி ஸ்கிட் ஆகலை. அந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன், இதுவும் ஓட்டியிருக்கேன். அந்த கீரை கட் பண்ணும் போதே டக்குன்னு பின்னாடி டயர் ஸ்கிட் ஆகும், அதே எனக்கு தெரியும். இந்த வண்டியில் ஒரு அந்தமாரி எந்த ஒரு பிரச்சனை ஃபால்ட்டுமே கிடையாது. உண்மையிலே ஏபிஎஸ் கொடுத்தது இந்த வண்டி இருக்கிறவங்களுக்குலாம் வேறு ஒரு வேறு லெவல் அப்டேட் தான் அது. வெர்ஷன் 2 எடுத்தவங்களாம் ஆசைப்பட்டு எடுத்திருப்பாங்கன்னா டக்குன்னு ஒரு எடுத்த வண்டி ரிலீஸ் ஆகி ஒரு 4-5-6 மாதத்துல இதை கொடுத்து இதை வந்து இவ்வளோ அப்டேட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வண்டியில் ஏபிஎஸ் வைக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க. அந்த வண்டியில் எனக்கு ஏபிஎஸ் தேவைனாலும் வாங்கி மாட்டிக்கலாம். 4000 என்னமோ ஆகும்னாங்க, எனக்கு தெரியல, சரியாக தெரில. அந்த வண்டி வச்சுட்டு யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்தமாரி நார்மல் வெர்ஷன் 2 இந்த ஏபிஎஸ் நம்ம ஃபிட் பண்ணலாமா, பண்ண முடியாதா அப்படின்ட்டு. கைஸ், இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஃபஸ்ட்டு V4 பிளாக் கலர் தான் புக் பண்ணியிருந்தாங்களாம். V4 பிளாக் கலர் புக் பண்ணிவிட்டு அந்த வண்டி வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வண்டி வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, அந்த வண்டியில் அவங்க அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டுங்கிறனால தான் எம்டி அது கூட திருப்பி புக் பண்ணாங்க. எம்டியில் அவங்க அம்மா அழைச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கூப்பிட்டு போனாங்க. நான் கேட்டேன், இப்போ அம்மாலாம் உட்கார்றதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் V4 கம்பேர் பண்ணும்போது இது ஓகே ப்ரோ, கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னாங்க. ஏன்னா சீட்டு இதில் சின்னது தான், எப்படி ஆனால் அவங்க இப்படி ஒன் சைடாக தானே உட்காருவாங்க. ஒன் சைடாக உட்காரும்போது உங்களுக்கு வந்து ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஈஸியாக எந்திரி ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. V4னா காலை வச்சு ஏறி உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேரால் மட்டும்தான் அதில் உட்கார முடியும். இது ஓகே ப்ரோ, இது கம்ஃபர்ட்டாக இருக்குது, அது ஒரு ரீசனால தான் ப்ரோ இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணேன். இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது ப்ரோ. ஓட்டுறவனுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஓட்டுறவங்க பில்லியனுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது ப்ரோ. சீட்டு மட்டும் சின்னதாக இருக்குது, ஒரே ஒரு குறை தான் ப்ரோ. மற்றபடி பின்னாடி உட்காந்துருக்கு ஓட்டுறவங்க ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நானே இந்த வண்டி இப்போ தான் லாங் ஓட்டி பார்த்தேன், ஒரு 40-50 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். எனக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. V4 ஓட்டினதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இந்த வண்டி எனக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தரல. இந்த வண்டியில் என்ன, ஒரு அப்படியே உட்காந்தே ஓட்டிகிட்டு இருக்கனால சீட்டு கொஞ்சம் உட்காந்தே இருக்கனால லைட்டாக வலிச்சிச்சு, பேக்கில் லைட்டாக வலிச்சிச்சு. இந்த 2 லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டியில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு தான் ஃபீல் ஆகுது எனக்கு. உண்மையிலே வேறு லெவல் கைஸ். கரெக்டாக ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோடு எவ்வளோ ப்ரோ அந்த வண்டி ஆன்ரோடு எவ்வளோ, ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ? 2-15 அவ்வளோ வருதா? இந்த வண்டி தான் சொல்கிறீங்க? ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, 2-15 வருதுங்கிறாங்க, எனக்கு சரியாக தெரில அவ்வளோ வருதா என்னன்னு தெரில. 2 லேக்ஸ் 1000-3000 சொல்லிட்டு இருந்தாங்க, 2-15ங்கிறாங்க என்னன்னு தெரில. ஸ்பீடாக ஓட்டி பார்க்குறதுக்கான எனக்கு இந்த ரோடு கிடைக்கல. எனக்கு இந்த அந்தளவுக்கு டாப் ஸ்பீட் போகணுன்னு எனக்கு தோணவும் இல்லை இந்த வண்டியில். ஏன்னா ஆல்ரெடி MT15 ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோ நான் டாப் ஸ்பீட் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஆனால் ஷிஃப்டி கூடனால எந்த அளவுக்கு முடியுதோ ஓட்டுறோம். இந்த வண்டியில் எனக்கு உண்மையிலேயே ஏபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இங்கே பாருங்கண்ணா. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் வண்டியை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ, வேறு ஏதாவது வண்டி ஓட்டி பார்க்கணும்னாலும் சொல்லுங்கள். எந்த வண்டிகிட்டு நான் அந்த வண்டியை தேடி பிடிச்சி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எனக்காக பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் மட்டும் கடைசியாக பண்ணிடுங்க கைஸ், வேறு எதுவுமே கேட்கல. ஆனால் இந்த வண்டியோட இன்னொன்று, இந்த வண்டியோட சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்குது கைஸ். ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கும் போது கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாகவே இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸும் இருக்குது. கேடிஎம்மில் இருந்து அதே இது V4க்கு வந்துச்சு, V4லேருந்து அப்படியே MT வந்துச்சு. யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த உங்களோட பிரேக்கிங் எஃபிஷியன்ஸியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக தான் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸு கொடுத்துருந்தாங்க இந்த வண்டிகிட்ட. வேறு ஒன்றும் தெரில கைஸ் எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணிருங்க கைஸ். வேறு எதுவும் எனக்கு வேணாம்.